வளர்ந்து வரும் அறிவியல் உலகில் அடுத்த கட்டமாக முக்கிய இடத்தை பிடித்து வருகிறது நானோ டெக்னாலஜி. ஒரு அணுவை 1000 கூறுகளாக பிரித்து எடுக்கும் நுட்பம்தான் நானோ என்று அழைக்கப்படுகிறது. இதன் வளர்ச்சி, பயன்பாடு ஆகியன குறித்து சென்னை கோட்டூர்புரம் அறிவியல் நகரத்தில் இயற்பியல் நானோ அறிவியல் தொடர்பான கருத்தரங்கு நடந்தது. நானோ சயின்ஸ், நானோ டெக்னாலஜி பற்றி நம்ம மாணவ மாணவிகள் நல்ல அடிப்படை கருத்து, அதனுடைய இருக்க என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னென்ன வழி செய்யணும்னு சயின்ஸ் சிட்டியும் நம்ம தமிழ்நாடு அகாடமி ஆஃப் சயின்ஸும் சேர்ந்து ஏற்பாடு பண்ணுது. ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த நானோ சயின்ஸ் தெரிஞ்சிருக்கிறவங்களுக்கு இன்னும் அடுத்த 5-10 வருஷத்துக்குள்ளவே நம்ம நாட்டில் எல்லா உற்பத்திகளும் நானோ சைஸு, நானோ மெட்டீரியல்ஸை உபயோகப்படுத்தி கலந்து தான் முன்னுக்கு வரணும். ஃபிசிக்ஸில் இருக்காங்க, பயாலஜியில் இருக்காங்க, மெடிசனில் இருக்காங்க, மெட்டீரியல் சயின்ஸில் இருக்காங்க. அவங்கெல்லாம் அவங்கவுங்க துறையில் மட்டும் இல்லாமல் அதுக்கும் நானோ சயின்ஸுக்கும் என்ன தொடர்பு இருக்குன்னு தெரிஞ்சா அவங்களுடைய வேலை வாய்ப்பு இருமடங்காக ஆதிக்கும். இந்த கருத்தரங்கம் தங்களின் படிப்பு செய்முறை தேர்வுகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்ததாக நானோ டெக்னாலஜி துறை மாணவிகள் தெரிவித்தனர். நான் எம்எஸ்சி படிச்சுட்டு இருக்கேன். ஸோ ஃபர்தராக என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு இங்கே வந்து நானோ சயின்ஸ் பற்றி எல்லா எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்குறாங்க. ஸோ ரிசர்ச்சுக்கு இது யூஸ் ஆகும். நானோ ஃபிசிக்ஸ் இஸ் அப்கமிங் ஃபீல்ட். ஸோ எல்லா இடத்துலையும் நானோ ஃபிசிக்ஸ் தான் இருக்குது. ஸோ அதை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் இங்கே தெரிஞ்சுக்கலான்னு வந்திருக்கோம். பெரிய பெரிய சயின்டிஸ்ட்லாம் வந்திருக்காங்க. ஸோ இதை எங்களுக்கு மட்டும் இல்லாமல் இங்கே வந்திருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறோம். டெக்னாலஜியின் வளர்ச்சிக்கேற்ப அதன் பயன்பாடும் அதிகரித்து வருகிறது. உதாரணமாக மிகப்பெரிய டிவிக்கள் தற்போது கையடக்க அளவில் வந்தால் அது நானோவின் படைப்பு தான். மனிதன் மனது வைத்தால் இந்த வையகமே கையளவுதானே.